la. Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's number one travel brand. 32 ஆண்டுகள் ஆயிட்டுனு சொல்லிட்டு அஜய் சார் ஒரு ஸ்டில் விட்டுருந்தாரு. எத்தனையோ போட்டோஸ் இருக்கு, இருந்தாலும் ரத்த கலரையோட ஒரு போட்டோ போடணுமா அப்படின்னு தெரியல. விடாமுயற்சிக்கு அந்த குவாட்ஸ் போட்டிருந்தாங்களா இல்ல அஜித் சாருக்கு போட்டிருந்தாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு. பெரிய அதிரி புதிரியான கிட்டுகளை அவர் கொடுத்தது கிடையாது. பன்மைகாலமா வந்துட்டு இருக்கே, பட் பெரிய அப்படியே சும்மா புரட்டி போடுற கிட்ட எல்லாம் அவர் வந்து பெருசா கொடுத்தது இல்ல. 5-6 நாள் ஷூட்டிங் இருக்கு, பாக்கி எல்லாமே முடிச்சிட்டாரு. மழை பிடிக்காத மனிதன்ல வந்துட்டு விஜய் ஆண்டனியும் விஜய் மீட்டருக்கு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. அதுல வந்து ஒரு நிமிஷம் ஃபுட்டேஜ் முன்னாடி இருக்கு. இது மாதிரி எந்த இயக்குனருமே வந்து படம் ரிலீஸ் அன்னைக்கு சொன்னதே கிடையாது. இல்ல, உள்ளபடியே பிரச்சனை தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்குமான ஈகோ தான். ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு படத்தை ஓட வைப்பதற்கான முயற்சியில இருக்குமே தவிர, ஒரு படத்தை ஓடவே விடக்கூடாதுங்கிற முயற்சியில இறங்கினாங்கன்னா எப்படி அந்த படம் விளங்கணும்னு நமக்கு தெரியல. இந்த ஒரு நிமிஷம் முன்னாடி சேர்த்ததுனால என் படமே விழுந்துருச்சுன்னு விஜய் மில்டன் சொல்றாருல்ல, அது காரணமே கிடையாது. அது சேர்த்தாலும் சரி சேர்க்காட்டினாலும் சரி அந்த படம் உழத்தான் செய்யும். ஏன்னா இப்ப ரஜினிகாந்தோட கூலி அதோட அடுத்த கட்டம் என்ன, ஏன்னா அடுத்து எங்க ஷூட் போறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னும் எதுவுமே ரிவீல் பண்ணவே இல்லை. என்னவா சார் இருக்குது? உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தரன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருக்கேன். 32 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அஜித் சார் ஒரு ஸ்டில் விட்டுருந்தாரு. எத்தனையோ ஃபோட்டோஸ் இருக்குது, இருந்தாலும் ரத்த கலரையோட ஒரு ஃபோட்டோ போடணுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த தலை விடுதலை அந்த இதில் பார்த்த கெட்டப் மாதிரி இருக்குது. அவங்க விடாமுயற்சிக்கு அந்த குவாட்ஸ் போட்டிருந்தாங்களா இல்லை அஜித் சாருக்கு போட்டிருந்தாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு. விடாமுயற்சி எப்படி போயிட்டுருக்கு? இந்த 32 ஆண்டுகள் அஜித்தோட அந்த பயணம் அதை பற்றி. அதான், 32 ஆண்டுகளான இந்த பயணத்தில் வந்து அஜித் தன்னுடைய கம்பீரத்தை எங்கேயுமே அவர் குறைச்சிக்கிட்டது இல்லை. ஆரம்பத்துலேருந்து வாய்ப்பு தேடுற காலத்துலேருந்து கூட அவர் வந்து சில கம்பெனிகளுக்கு போயிருக்கலாம், ஆனால் கால் கெடுக்க வாசல்லையே அவர் நின்றுவரலாம். இல்லை அப்போ செட்டாகலாம் கிளம்பி போயிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு நபராக தான் அவர் இருந்திருக்கிறாரு. காலம் ரொம்ப சீக்கிரம் அவருக்கு வெற்றிகளை கொடுத்துருச்சு. ஸோ அதனால் ரொம்ப ஸ்ட்ரகிள்ங்கிறது இங்கே இல்லை. அடுத்தடுத்து மலை 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 மலைன்னு எந்திரிச்சு வந்துட்டார். ஆனால் அவருக்கான ஸ்ட்ரகிளை அவரே உருவாக்கிட்டார். இப்போ பைக்கில் போகிறது, விடுறது, எந்திரிக்கிறது இதெல்லாம் வந்து அவராக உருவாக்கிட்டது. மற்றபடி தனக்குன்னு ஒரு டிக்னிட்டியான ஒரு ஹீரோவாக அவர் மாறினார். இப்போ சில பேரை பார்க்கும்போது இந்த கம்ப்ளைண்ட் அந்த கம்ப்ளைண்ட்லாம் சொல்லுவாங்களே. ஸோ அவரை பொறுத்தளவுக்கு அவருடைய சம்பளத்தில் கரெக்டாக இருப்பார். அதை கொடுத்துட்டிங்கன்னா அவரால் எந்த பிரச்சனையும் கிடையாது. கரெக்டாக வருவார், கரெக்டாக போவார். அவரால் டார்ச்சர்லாம் இருந்தது கிடையாது. பட்டு இவ்வளோ இந்த 32 வருட சினிமாவில் அவர் எவ்வளவு வெற்றிகளை கொடுத்தாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனாலும் இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் அவருக்கு எப்படி வந்துச்சு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து இன்றைக்கி அவங்களோட ஈஸியாக போய் அக்சஸில் இல்லை. அவர் ஒரு எங்கேயோ ஒரு தொலைவில் இருக்கார். ஆனாலும் அவரை ரசிக்கிற கூட்டம் இங்கே நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்குது. பெரிய அதிரி புதிரியான கிட்டுகளை அவர் கொடுத்தது கிடையாது. பன்மைகாலமாக வந்துகிட்ருக்கு, பட்டு பெரிய அப்படியே சும்மா புரட்டி போடுற கிட்டெல்லாம் அவர் வந்து பெருசாக கொடுத்தது இல்லை. ஸோ அப்படி இருந்தும் அவரை நேசிக்கிற அந்த கூட்டம் இருக்குல்ல, அது எப்படி அவர் சம்பாதிச்சார் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய வியப்பாத்தாரு. ஓகே, இப்போ விடாமுயற்சியும் அப்படி தான். ஏன்னா வலிமை அப்டேட் கேட்டு 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 அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ விடாமுயற்சியும் அதே மாதிரி இழுத்துக்கிட்டே போகுது. அதோட அப்டேட் என்ன சார் இப்போ? இல்லை, வலிமை மாதிரியெல்லாம் விடாமுயற்சி கிடையாது. நடுவில் வந்து பெரிய பிரச்சனை இருந்துச்சு, ஷூட்டிங் நடத்த முடியாமல் போனதுக்கு காரணம் லைக்கா நிறுவனம். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு. பட் இன்றைக்கி அவர் இன்னொரு படத்தை கமிட் பண்ணிட்டாரு, அதையும் வந்து முடிக்க வேண்டிய சூழலில் இருக்கிறதுனால அவசரம் அவசரம்னு இவங்களை ஒரு மாதிரி ஓட வச்சு இன்றைக்கி முடிச்சிட்டாரு. இப்போவும் அவருக்கான சம்பளம் வந்து பெருசாக அவங்க வந்து ஏதோ பெண்டிங்கில் வச்சுருக்காங்க போல. ஓகே, அப்படி இருந்தோம் நம்ம அதுக்காக நின்னோம்னா படம் நகராது, நாளைக்கு போய் மாட்டிக்குவோம், நம்ம பண்ணி கொடுத்துருவோம், ரிலீஸ் டைமில் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் அவர் வந்து அதை பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அந்தளவுக்கு அஜித் இறங்கி வந்தது பெரிய விஷயம். அவர் ஷெட்யூல் பேமெண்ட்லலாம் ரொம்ப கரெக்டாக இருப்பார். பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ரைட், நம்ம இதை தூக்கி ஓரமாக வைங்க, படத்தை முடிச்சுருவோம் அப்படின்னு தான் முடிச்சு கொடுக்கோன்ட்டார். இன்னும் அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு 5-6 நாள் ஷூட்டிங் இருக்குது, பாக்கி எல்லாமே முடிச்சிட்டாரு. ஓகே, இப்போ ரிலீஸ் கன்ஃபார்ம். கன்ஃபார்ம் இப்போ என்னென்னா தீபாவளிக்கு வருமா வராதாங்கிற ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு. இப்போ அவங்க நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, தீபாவளிக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஒருவேளை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலன்னா இந்த படமே வேணாங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க.
ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வேறு வழியே இல்லை, என்னத்தையாவது அள்ளி போட்டு கொண்டு வந்துடணுங்கிற ஒரு வேகத்தோடு போயிட்டுருக்காங்க. குட் பேட் ஆக்கில் எப்படி சார் போயிட்டுருக்கேன், ஏன்னா இதை விட அஜித் சார் இதில் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கதா சொல்கிறாங்க. இல்லை அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை, இது கொஞ்சம் கடந்ததுனால அவருக்கு ஒரு ஒரு அதிருப்தி இருக்கலாமே தவிர, பட் இந்த கதையும் கேட்டு தானே அவர் இதுக்குள்ளே வந்தார். ஸோ அதனால் இது வேற அது வேறன்னு அவர் பார்த்துருக்கேன், நிச்சயமாக முடியாது, ரெண்டுத்தையும் ஒன்றா தான் பார்ப்பார். பட் அந்த படத்தினுடைய ஆரம்பம் இப்போ தானே, ஒரு ஃபைட் சீன் எடுத்திருக்காங்க, ஒரு சாங் எடுத்திருக்காங்க, இப்போ அடுத்த ஷெடியூல்லேருந்து தான் அவங்க அடுத்தடுத்த காட்சிகளுக்கு அவங்க போகணும். இதை முடிச்சிட்டாருன்னா ஃப்ரீ மைண்டோட அதில் போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ ஆடிப்பெருக்கு அப்படின்ற அந்த லீவோட சேர்த்து ஒரு 6 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. பெரிய படங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ இருக்கக்கூடிய 6 படங்களுமே ஓரளவுக்கு நார்மலாக போயிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இதில் எந்த படம் சார் நல்லா போயிட்டுருக்கு இப்போ ரீசெண்ட்லி? இந்த போட்டு, மழை பிடிக்காத மனிதன், இந்த மாதிரி படங்கள்? இல்லை, எல்லா படமுமே ஆவரேஜ் தான் போகுது, எதுவுமே வந்து பெரிய கூட்டத்தெல்லாம் சேர்த்துட்டு போன மாதிரி தெரில. பட் வந்த படங்களில் இந்த பேச்சுங்கிற படம் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்குது. பாக்கி எந்த படத்துக்கும் அந்த பெரிய டாக் இல்லை. ஜமா படத்துக்கு ஒரு ஏதோ ஒரு புது பார்வை ஒன்று இருக்குது. என்னென்னா அது படமாக பார்க்கும்போது நகரலை, காட்சிகள்லாம் நகரலை, அப்படியே ஒரே இடத்துலையே நிற்கிது. அதை வந்து ஒரு மாதிரி டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்திருக்காங்க. அதில் வந்து சூப்பராக நடிச்சிருக்கிறாரு அந்த ஹீரோ, அவர் தான் டைரக்டரு, அல்டிமேட்டாக நடிச்சிருக்காரு, வேறு யாரும் அந்த கேரக்டர் நடிக்கவே முடியாது. ஆனால் ஒரு ஜானர்னு பார்த்தீங்கன்னா அது கரகாட்டக்காரன் மாதிரி ஒரு ஜானர் அந்த படம். நீங்கள் எவ்வளவு சுவாரஸ்யங்கள் அது உள்ளே கொடுத்துருக்கலாம். இப்போ கரகாட்டக்காரன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகினிங் டு எண்டு நீங்கள் இப்போ பாத்ரூம் கூட போக மாட்டீங்க, அடாடா இன்ட்ரோவில் என்ன போட்டாங்க இருக்கிற மாதிரி. ஆமாம், அப்படி ஒரு படம் அது. அப்படி கொடுக்க வேண்டிய ஒரு படத்தை அவ்வளவு ட்ரையாக கொடுக்கணுமோ அதுமாரி கொடுத்துருக்காங்க. அதனால் ஜமாவுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. பரவாயில்ல, வந்த படங்களில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்கிற ஒரு பேர் இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு கூட்டத்தோடு ஓடுறது பேச்சுங்கிற படமாக இருக்குது, மற்ற படங்கள்லாம் ரொம்ப ஆவரேஜ் தான் இருக்குது. ஓகே, இதில் மழை பிடிக்காத மனிதனில் வந்துட்டு விஜய் ஆண்டனியும் விஜய் மீட்டருக்கும் பெரிய பிரச்சனையாயிருச்சு. அதில் வந்து ஒரு நிமிஷம் ஃபுட்டேஜ் முன்னாடி இருக்குது. இது மாதிரி எந்த இயக்குனருமே வந்து படம் ரிலீஸ் அன்னைக்கு சொன்னதே கிடையாது. ஸோ நீங்கள் அந்த ஒரு நிமிஷம் ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா படமே காலி வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் இறங்கி வந்து சொல்லுது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். பின்னாடி நிறைய சொல்கிறாங்க இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. உண்மையிலே பிரச்சனை என்ன சார் அவங்களுக்குள்ள? இல்லை, உள்ளபடியே பிரச்சனை தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்குமான ஈகோ தான். இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு படத்தை ஓட வைப்பதற்கான முயற்சியில் இருக்குங்கிற தவிர, ஒரு படத்தை ஓடவே விடக்கூடாதுங்கிற முயற்சியில் இறங்கினாங்கன்னா எப்படி இந்த படம் விளங்கணும்னு நமக்கு தெரில. ஆக்சுவலாக இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு பிரச்சனை அதுவே கிடையாது. இப்போ இந்த ஒரு நிமிஷம் முன்னாடி சேர்த்ததுனால என் படமே விழுந்துருச்சுன்னு விஜய் மில்டன் சொல்கிறாருல, அது காரணமே கிடையாது. அது சேர்த்தாலும் சரி சேர்க்காட்டினாலும் சரி அந்த படம் உழத்தான் செய்யும். ஏன்னா அதில் இருக்கிற அந்த எடிட்டிங் வந்து அவ்வளவு குளறுபடியான ஒரு எடிட்டிங், யாருக்குமே புரியாத அளவுக்கு ஒரு அது ஏதோ ஒரு ஸ்டைல் அப்படிங்கிறாங்க. இது மாதிரி நிறைய ஹாலிவுட் படங்கள்லாம் வந்திருக்கு, இதுதான் இப்போ வந்து ஸ்டைல் அப்படின்னு விஜய் மில்டனே அதை பண்ணியிருக்கார் அந்த எடிட்டிங் வேலையை. பட் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் புரியாத ஒரு படத்தை கொடுத்து அதில் என்ன பெருமை இருக்குது? முன்னெல்லாம் ஒரு படம் ஆரம்பிச்சதுன்னா அப்படி எண்டு முடிகிற வரைக்கும் அது பாட்டு போகும், நம்ம பாட்டை உட்காந்துருக்கும், பரிச்சை எழுதுகிற மாதிரி உட்காந்துருக்க வேண்டியது. ஏ இங்கே ஒன்று வருது, இது என்னவா இருக்கும், அங்கே ஒன்று பறக்குதே அது என்னவா இருக்கும், என்ன பரிச்சை எழுதுவா சொல்லுங்க. இல்லை நான் சொல்கிறேன், படம் பார்க்க போகிறோம், நிம்மதியாக ஒரு படத்தை பார்த்து கொண்டாடிட்டு வரோம். இது எதுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேஷன் கேட்குறேன், இது ஒரு ஸ்டைல்னு சொல்கிறாங்க இப்போ, அது என்ன ஸ்டைல் அது அவங்களுக்கு தான் விளங்கணும். ஆனால் ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர் அவ்வளோ பெரிய தொகையை போட்டு அது திரும்ப எடுக்க முடியுமான்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த படத்தை அவருக்கே புரியல, அப்புறம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்களை கொஞ்சம் பேரை கொண்டு வந்து காமிக்கிறாங்க அவங்களுக்கும் புரியல, ரெட் ஜெயின் படத்தை பார்க்குறாங்க அவங்களுக்கும் புரியல. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு சின்ன இன்ட்ரோ ஒன்று கொடுக்கணும்னு தயாரிப்பாளர் விரும்புகிறாரு. அந்த சுதந்திரம் அவருக்கு இருக்குது. இங்கே படைப்பாளிக்கு சுதந்திரம் இருக்குங்கிறது வேற, ஆனால் படைப்பாளி சரியாக எடுத்து கொடுத்துட்டு அவங்க உள்ள நுழைய போகிறாங்க. நீங்கள் சரியாக எடுத்து கொடுக்காத பட்சத்தில் சார் இதை சேர்த்து கொடுங்க, யாருக்குமே புரியல. இப்போ மழை பிடிக்காத மனிதன் டைட்டில் வச்சுருக்கீங்க, அவனுக்கு மழையே பிடிக்கல, ஏன் பிடிக்கலன்னு ஒரு காரணம் சொல்லணும்ல. ஆமாம், படம் பார்க்குறவங்க கேட்பான்ல ஏன்டா அவனுக்கு மழை பிடிக்காதுன்னு, அப்போ சொல்லணும்ல. அப்போ இவங்க ஒரு மழை பிடிக்கிறதுக்கு பிடிக்காமல் போனதுக்கு என்ன காரணம்ங்கிறத ஒரு இன்ட்ரோவில் சொல்கிறாங்க. இப்போ என்ன நீ வந்து 10 கிலோமீட்டரோ ஏதோ 1 கிலோமீட்டரோ தூக்கிட்டு போனதோ சொல்லுவார், சரத்குமார்கிட்ட சொல்லுவார், என்ன நீங்கள் தோளில் தூக்கிட்டு போனீங்க அப்படின்னு. ஏன் தூக்கிட்டு போனார், எப்போ தூக்கிட்டு போனாருன்னு தெரியணும்ல, அப்போ அதை முன்னாடி சொல்லணும்னு இவங்க நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு தயாரிப்பாளர் வந்து அவருக்கு ஒரு வயிற்று வலி, நம்ம படம் ஓடி ஆகணுமேங்கிற வயிற்று வலி, அதுக்கு காரணத்தை அவர் கண்டுபிடிச்சி சார் இதெல்லாம் சேர்த்தா நல்லாயிருக்கும்னு டைரக்டர்கிட்ட தான் சொல்கிறாரு. அவராக ஒன்று உட்காந்து ரெடி பண்ணி அதை கொண்டு வந்து சேர்க்கல, டைரக்டர் முடியாதுங்கிற பட்சத்தில் வேறு வழியில் எங்கேயாவது திருட்டுத்தனமாவது சேர்த்து நம்ம படத்தை ஓட வச்சிடலான்னு அவர் நினைக்கிறார். இதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு நேர்த்தியாக ஒரு படத்தை எடுத்துட்டீங்க, நீங்கள் அந்த ஒரு நிமிஷம் இல்லாமலே உட்காந்தா எல்லாருக்கும் புரியுது, பிரச்சனையே இல்லை வேணும்னு கொண்டு வந்து தயாரிப்பாளர் திணிச்சாருன்னு வைங்க, நிச்சயமாக தப்பு. ஓகே, ஆனால் யாருக்குமே புரியல படம், அப்போ அவர் ஒன்று சேர்க்குறாரு, அதுக்கப்புறம் படம் புரியுதுன்னு ரெட் ஜெயின்டே வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ இதை எங்கே போய் சொல்லுவீங்க? அப்போ விஜய் மில்டன் பேசுவது எல்லாமே வந்து
ஏற்றுக்க முடியாத ஒரு இடத்துக்கு வருதில்லை. இப்போ அவரை கேட்டால் அவர் ஒரு நியாயத்தை சொல்லுவார், என்னை சுதந்திரமாக சிந்திக்க விடல அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லுவார், அது வேறு. ஆனால் விஜயாண்டனி இது எதுக்குள்ளே இப்படி வந்தாருன்னு தெரியல. ஏன்னா விஜயாண்டனி தான் இவ்வளவுக்கும் காரணம்ங்கிற மாதிரி வெளியில் செய்திகள் வந்துருச்சு. அது காரணம் என்னென்னா, அவர் ஏற்கனவே சில படங்களில் தலையிட்டு நானே எடிட் பண்ணுறேன்லாம் சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையாகி போச்சு. அந்தந்த படங்கள் எதுவுமே ஓடலை. அப்போ ஒரு கட்டத்தில் நாம் செஞ்சது தான் தப்புன்னு அவர் நினச்சி ஒதுங்கிட்டார். உள்ளபடியே இந்த படத்தில் அவருக்கு மேலே எந்த தவறுமே இல்லை, அவர் ஒதுங்கிட்டார். தயாரிப்பாளருக்கும் விஜய் மில்டனுக்குமான பிரச்சனை இது. இல்லை, அவர் தலையை உருட்டிட்டாங்க பாவம். ஓகே, அவர் ஒரு பக்கம் வந்து ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழல் வந்துச்சு. ஓகே, தயாரிப்பாளர்னோட சன் பிக்சர்ஸ் காட்டில் தான் மழை கொட்டோ கொட்டோ கொட்டுன்ற மாதிரி அடுத்தடுத்து ஹிட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ ராயன் வந்து கிட்டத்தட்ட 100 கோடியை தொற்றுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 100 கோடி தொட வாய்ப்பு தொட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவ்வளோ விமர்சனங்கள் வந்து மோசமாக இருந்துச்சு, நிறைய பேர் படம் பிடிக்கல, இது என்ன படம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இன்னொரு பக்கம் படம் பீக் ஆகிட்டே இருக்கு சார், எப்படி அது? இல்லை, ஆரம்பத்திலே நம்ம கணிச்சது தான். இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு, இவங்க பார்க்குற பார்வை எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. அப்போ படத்தில் வன்முறை அதிகமாக இருந்தால் அந்த படம் ஓடுங்கிற அளவுக்கு இன்றைக்கி கொண்டு வந்து விட்டாங்க தமிழ் சினிமாவை. இப்போ இந்த படத்தில் வந்து கொஞ்சோண்டு கதையும் நிறைய வன்முறையும் இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா வந்து இங்கே பிக்கப் ஆகும் அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். முக்கியமாக இந்த படத்தை ஓட வச்சதில் ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அப்புறம் தனுஷனுடைய நடிப்பு, இது எல்லாமே சேர்ந்து இந்த படம் நிச்சயமாக பெரிய ஹிட் ஆகும்னு நான் நினச்சேன். அதையே பல இடங்கள்லையும் பேசியும் இருந்தேன். ஓகே, பட் அது இன்றைக்கி நிறுவனமாக இருக்குது. படம் வந்து ஒரு 100 கோடியை நெருங்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ ரஜினிகாந்தோட கூலி, அதோட அடுத்த கட்டம் என்ன? ஏன்னா அடுத்து எங்கே ஷூட் போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னும் எதுவுமே ரிவீல் பண்ணவே இல்லை. என்னவா சார் இருக்குது? இல்லை, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து சும்மா ஒரு 4-5 நாள் ஷூட்டிங் உட்லண்ட்ஸில் போச்சு. இந்த ஓல்டு உட்லண்ட்ஸ் உள்ள ஒரு அமைதியான இடம், அங்கே வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதற்கப்புறம் அடுத்த ஷெட்யூல் எப்போன்னு தெரியல, ஒரு சின்ன கேப் போட்டிருக்காங்க. கண்டிப்பா.